உங்கள் அக்ஷயா இன்டர்நேஷனல் ஜெர்மனியில் நீங்கள் ஆர்டர் செய்த பொருட்கள் அனைத்தும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உங்கள் வீடு தேடி வரும் தமிழகத்தில் இருபத்தி இரண்டாயிரம் குழந்தைகள் கொரோனாவால் பாதிப்பு புதிய கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை உயர்வு ஜப்பானின் ஆளும் கட்சியின் தலைவராக யோஷி ஹைட் சுகா தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஜெர்மனியிலிருந்து பன்று இறைச்சி இறக்குமதி செய்ய சீனா தடை வெளியான பின்னணி பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதி மருத்துவமனையில் அனுமதி கனடா பிரதமர் தமிழர்களுக்காக ஹிந்தி தெரியாது போடா என்ற புகைப்படத்தின் உண்மை ராணுவ பழத்தை காட்டி உலக நாடுகளை மிரட்டுவது இந்த நாடுதான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்ன தமிழகத்தில் இரண்டாயிரத்து ஆறு குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று எழுபத்தி எட்டாயிரத்து நூற்று தொன்னூறு பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதில் மூவாயிரத்து நூற்று மூன்று ஆண்கள் இரண்டாயிரத்து ஒன்பது பெண்கள் என மொத்தம் ஐயாயிரத்து இரண்டு பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனாவுக்கு அரசு மருத்துவமனையில் முப்பத்து நான்கு பேரும் தனியார் மருத்துவமனையில் பத்தொன்பது பேரும் என ஐம்பத்து மூன்று பேர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளனர் இதில் சென்னையில் இருபத்தி மூன்று பேரும் திருவள்ளூரில் நான்கு பேரும் செங்கல்பட்டு கோவை கடலூர் ஈரோடு சேலத்தில் தலா மூன்று பேரும் தஞ்சாவூரில் இருவரும் திருப்பூர் திருவாரூர் ராணிப்பேட்டை நாமக்கல் நாகப்பட்டினம் மதுரை கரூர் கன்னியாகுமரி காஞ்சிபுரத்தில் தலா ஒருவரும் என பதினேழு மாவட்டங்களில் உயிரிழப்பு நிகழ்ந்துள்ளது இதுவரையில் தமிழகத்தில் எட்டாயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு பேர் கொரோனா நோய் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பில் நேற்று ஐயாயிரத்து எழுநூற்று தொன்னூத்து ஒன்பது பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதுவரையில் நான்கு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து நூற்று அறுபத்து ஐந்து பேர் குணமடைந்து உள்ளனர் சிகிச்சையில் நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு பேர் உள்ளனர் உலகளாவிய ரீதியில் ஒரே நாளில் புதிய கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் புதிய கொரோனா வைரஸ் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதேவேளை ஐயாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான உயிரிழப்பு பதிவாகியுள்ளது இது உலகளாவிய ரீதியில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து பதினேழாயிரத்து நானூற்று பதினேழாக அதிகரித்துள்ளது இந்தியா அமெரிக்கா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளில் தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அதிகரிப்பு பதிவாகியுள்ளது உலகளவில் உலக அளவில் அதிகமானோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் அரைவாசி பங்கினர் அமெரிக்காவில் உள்ளனர் புதிய கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஒரே நாளில் மூன்று லட்சத்து ஆறாயிரத்து ஏழாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்று பன்னிரண்டு நானூற்று முப்பது பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது உலக சுகாதார ஸ்தாபனத்தின்

அவது இடத்தில் உள்ளது யோஷிஹைட் சுகா ஜப்பானின் ஆளும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் அவர் நாட்டின் அடுத்த பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது தற்போது ஜப்பானின் தலைமை அமைச்சராக செயலாளராக உள்ள சுகா முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஷிகேரு இஷிபா மற்றும் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் ஃபுமியோ கிஷிடா ஆகிய இரு போட்டியாளர்களுக்கு எதிராக மொத்தம் ஐநூற்று முப்பத்தி நான்கு வாக்குகளில் முன்னூற்று ஏழு வாக்குகளை பெற்றார் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியின் பெரும்பான்மையை கருத்தில் கொண்டு சுகா புதன்கு நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் வெற்றி பெற்று ஜப்பானின் அடுத்த என்று ஒரு சக்தி வாய்ந்த அரசாங்க ஆலோசகரும் செய்தி தொடர்பாளருமான வயதான ஷுகா உறுதியான இஸ்திரத்தன்மையான மற்றும் அஃபேயின் கொள்கையினை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வார் என்றும் கூறப்படுகிறது அறுபத்தி ஐந்து வயதான ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே உடல் நலக்குறைவு காரணமாக ஆகஸ்ட் மாதம் பதவி விலகுவதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியில் இருந்து பன்று இறக்குமதி செய்வதற்கு சீனா தடை விதித்துள்ளது நோய் பரவுவதை தடுக்கும் வகையில் இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சீனா தரப்பில் கூறப்பட்டாலும் தங்களுக்கு ஜெர்மனி உடன்பட மறுத்தால் என்ன நடக்கும் என எச்சரிப்பதற்காகவே சீனா இப்படி ஒரு முடிவு எடுத்துள்ளதாக அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் சீனாவுக்கும் இடையில் முதலீடுகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தும் நிலையில் அதில் ஜெர்மனி முக்கிய பங்கு வகிக்கிறது சீனாவுக்கு எதிரான அமெரிக்காவின் அணுகுமுறையை வெளிப்படையாக நிராகரிக்குமாறு ஐரோப்பிய நாடுகளை நிர்பந்திக்கும் முயற்சியில் சீனா இறங்கியுள்ளது அப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்காக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் பெர்லினுக்கு வந்தபோது ஜெர்மனி அவர் எதிர்பார்த்த ஒத்துழைப்பை அவருக்கு எனவே எனவேதான் தங்களுக்கு ஆதரவளிக்காவிட்டால் தங்கள் நாட்டுக்குள் ஜெர்மனியிலிருந்து இறைச்சி இறக்குமதி செய்யவிட மாட்டோம் என மறைமுகமாக பயமுறுத்தி காரியத்தை சாதிக்க சீனா முயற்சி செய்கிறதாம் இந்த ஆண்டின் முதல் அரையாண்டில் மட்டுமே ஜெர்மனி சீனாவுக்கு எண்ணூற்று முப்பத்து ஐந்து மில்லியன் யூரோக்கள் அளவுக்கு பன்று இறைச்சி ஏற்றுமதி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சின் முன்னாள் ஜனாதிபதி வேலரி ஜிஸ்காட் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு வரை பிரான்சின் ஜனாதிபதியாக வெல்லரி ஜிஸ்காட் இருந்து வந்தார் இந்த நிலையில் உடல்நிலையில் சரியில்லாத நிலையினால் இன்று பரிசில் உள்ள ஜார்ஜ் பாம்பிடோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் வெல்லரி அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவருக்கு நுரையீரல் கிருமி தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தமிழர்களுக்கு ஒரு பிரச்சினை என்றால் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டேன் என்று கூறியது மட்டுமின்றி ஹிந்தி தெரியாது போடா என்ற டி ஷர்ட்டை அவர் கையில் பிடித்திருப்பது போன்று வைரலாகும் புகைப்படத்தினை உண்மை என்ன என்பது தெரியவந்துள்ளது தமிழகத்தில் கடந்த ஒரு மாத காலமாக இந்தி திணிப்பு குறித்த விவகாரம் தீவிரமாக எழுந்து வருகின்றன சென்னை விமான நிலையத்தில் திமுக எம்பி கனிமொழியிடம் சிஐஎப் அதிகாரிகள் இந்தியராக இருந்து கொண்டு இந்தி தெரியாதா என்று கேள்வி எழுப்பிய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பே நடுவர் மன்ற செயற்பாடு குறித்து ஆட்சி ஆங்கிலத்தில் கேள்வி நிலையில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் இந்தியில் இந்தி திணிப்பு குறித்த விவாதங்களை கிளப்பியுள்ளது மத்திய திணித்து வருவதாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகள் வைத்து வரும் நிலையில் தமிழ் திரைப்பட பிரபலங்கள் ஹிந்தி தெரியாது போடா மற்றும் தமிழ் பேசும் இந்தியன் போன்ற ஷர்ட்டுகளை அணிந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றன உலக அளவிலும் இணையத்தில் இந்த தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருவதுடன் பலரும் இத்தகைய ஆடைகளை ஜஸ்டின் ட்ரூடோ இந்தி தெரியாது போடா எனும் வாசகம் அடங்கிய டி ஷர்ட்டை கையில் வைத்திருப்பது போன்ற புகைப்படம் வெளியாகியுள்ளது ஆனால் அது உண்மையில்லை போட்டோஷாப் மூலம் எடிட் செய்யப்பட்டது எனவும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தடுப்பு மருந்து குறித்து என்ற வாசகத்துடன் தனது டுவிட்டர் பக்கத்தில் கடந்த மே முப்பது இரண்டாயிரத்து ஆண்டு பதிவிட்ட புகைப்படம் தான் என்பது தெரியவந்துள்ளது ராணுவத்தின் பலத்தை காட்டி உலக நாடுகளை அச்சுறுத்துவது நாங்கள் கிடையாது நீங்கள்தான் என்று அமெரிக்கா மீது சீனா குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் கடந்த செப்டம்பர் இரண்டாம் தேதி அன்று வருடாந்த அறிக்கை வெளியிட்டது இருநூறு பக்கம் கொண்ட இந்த அறிக்கையில் சீன ராணுவம் பற்றி கடுமையாக விமர்சித்திருந்தது குறிப்பாக இந்தியா பூட்டான் போன்ற அண்டை நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் சீனா தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டு வருகிறது கிழக்கு மற்றும் தென்சீன கடல் எல்லைப் பகுதியிலும் அச்சுறுத்தி பணிய வைக்கும் யுக்தியை கையாண்டு வருகிறது சீனாவின் இந்த நடவடிக்கைகள் உலக நாடுகளின் அமைதிக்கு சவால் விடுக்கும் வகையில் அமைந்துள்ளன இது சர்வதேச நெறிமுறைகளுக்கு எதிராக தனது ராணுவ பலத்தை சீனா கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இதற்கு பதிலளிக்கும் விதமாக சீன பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கலோனால் பூக்கியான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சர்வதேச அமைதிக்கு பாதகம் விளைவிக்கும் வகையில் அமெரிக்கா தான் நடந்து கொள்கிறது அது தனது இராணுவ பலத்தை காட்டி உலக நாடுகளை அச்சுறுத்துகிறது என குறிப்பிட்டிருக்கிறார் சர்வதேச அளவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது உலக நாடுகளிலேயே இந்தியா அமெரிக்கா பிரேசில் ஆகிய நாடுகளில்தான் மிக அதிக எண்ணிக்கையிலான நோய் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் இது மட்டுமின்றி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் கொரோனா நோய் தொற்றுக்கு உலகம் முழுவதும் ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழு பேர் பலியாகியுள்ளனர் இதுவே உலகில் அதிகபட்ச எண்ணிக்கையாகும் இதற்கு முன்னர் இந்த மாதம் ஆறாம் தேதிதான் உலக அளவில் அதிகபட்ச தினசரி கொரோனா நோய் தொற்று பதிவு செய்யப்பட்டது மூன்று லட்சத்து ஆறாயிரத்து ஏழு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது திங்கட்கிழமை நிலவரப்படி உலகம் முழுவதும் இரண்டு தசம் ஒன்பது கோடிக்கும் மேற்பட்டவர்கள் கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச கொரோனா நிலவரத்தை கண்காணித்து வரும் இணையதள புள்ளி விவரங்கள் தெரிவித்திருக்கின்றன மேலும் அந்த நோய்க்கு பலியானவர்களின் எண்ணிக்கை ஒன்பது தசம் இரண்டு ஒன்பது லட்சத்தை தாண்டியுள்ளது ఇప్పటికే ఉలగం